மூலம் சிலுவையின் செய்தியை கற்றுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுதும் நான் ஏற்கனவே முன்பு உங்களுக்கு கூறியிருக்கிறேன், எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே கர்த்தருடைய வார்த்தை பிரகடனப்படுத்துகிறதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆனபடியால் ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22:21 வரையும் உள்ள சகல வேத வாக்கியங்களும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறதென்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தையே கர்த்தருடைய வார்த்தை. அந்த கர்த்தருடைய வார்த்தை எந்த காலமும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ஏதோ ஒரு வழியில் பிரகடனப்படுத்துகிறதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே கேட்கிறோம் என்று சொல்லி நாம் நம்முடைய மனதுக்குள் தீர்மானித்து அந்த அறிவோடு அந்த உணர்வோடு அங்கே சங்கத்தை தொடங்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் நேரடியாக ஒரு மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியத்துக்கு போகிறோம். ரோமர் 7:6 இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்ம கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதில் நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ கன விஷயங்கள், ஏராளமான விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேத வார்த்தைக்கு நான் கொடுத்திருக்கிற தலையங்கம் நியாயப்பிரமாணத்திலிருந்து எவ்வாறு நாம் விடுதலையாக்கப்பட்டோம். நியாயப்பிரமாணத்திலிருந்து எவ்வாறு நாம் விடுதலையாக்கப்பட்டோம் என்ற விவரம் இந்த வேத வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பழமையான எழுத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, புதுமையான ஆவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, ஊழியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, நம்ம கட்டியிருந்த நியாயப்பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கு, அதற்கு நாம் மறைத்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு, அதில் நின்று நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேத வார்த்தையை பரிசீலனை செய்யும் பொழுது பல்வேறு விதமான விஷயங்களை பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் நமக்கு தெளிவாக காண்பித்திருக்கிறார் என்றதை நாம் அறிந்து கொண்டு இதனை நாம் சரியான முறையில் விளங்கி கொள்ளத்தக்கதாக அதே நேரம் கர்த்தராகிய ஆண்டவர் எங்களுக்கு போதிய அறிவை தந்து இதனை உணர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் தந்துருள வேணும் என்று சொல்லி ஒவ்வொரு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரிடத்தில் வேண்டி கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு போவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே மக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம். பாவிகளாயிருந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டீர், அதற்காக எண்டெண்டைக்கும் நன்றி பிதாவே.
உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவே எங்களுக்காக இந்த பூலகத்திற்கு அனுப்பி அவரை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால தேவரீர் எங்களை மீட்டு கொண்டீர், அதற்காக என்றென்றைக்கும் சோஸ்திரம். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகளை எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்துள்ள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமாக அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக பிரசங்கத்தை செய்கிறதற்கு உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று பிரசங்கத்தை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன்பதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ குறிப்பாக இந்த வேத வாக்கியத்தில் ரோமர் 7:6 நம்ம கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதில் நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று ரோமர் 7:6 கூறப்பட்டிருப்பதனுடைய ஆவிக்குரிய பொருளை நாம் இப்பொழுது பரிசீலனை செய்வோமாயின் என்ன நாம் அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், முதற்கண் நியாய பிரமாணம் மனிதன் மீது அதன் சட்ட ரீதியான உரிமையை கோருகிறது என்பது தெளிவாகிறது. மறுபடியும் இதனை பற்றி சொல்ல விரும்புகிறேன், நம்ம கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதில் நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என ரோமர் 7:6 கூறப்பட்டிருப்பதன் பொருளை நாம் பரிசீலனை செய்வோமாயின் முதற்கண் நியாய பிரமாணம் மனிதன் மீது சட்ட ரீதியான உரிமையை கோருகிறது என்பது புலனாகிறது. இந்த நியாய பிரமாணம் ரோமர் 7:1 இப்பொழுது நாங்கள் ரோமர் 7:6 வந்திருக்கிறோம். இந்த 6 தொடர்ச்சியாக நியாயப்பிரமாணம் 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 என்று சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. ஆனபடியால் மனுஷனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த நியாயப்பிரமாணம் வந்து மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து அந்த நியாயப்பிரமாணத்தை சரியான முறையில் புரிந்து அதற்குள் மாட்டுப்பட்டு போகாதபடி எச்சரிக்கையாக இருந்து அதனை நிறைவேற்ற வேண்டிய விதமாக நிறைவேற்ற கர்த்தரங்களுக்கு உதவி செய்ய வேணும் என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கேட்டுக்கொள்ள வேணும். ஏனென்று சொன்னால் 7:1 7:6 சொல்லப்பட்டிருக்கிற சகல வேத வாக்கியங்களிலும் நியாய பிரமாணத்தை பற்றி தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேத வாக்கியத்தில் குறிப்பாக ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன என்று சொன்னால், நியாய பிரமாணம் மனிதன் மீது சட்ட ரீதியான உரிமையை கோருகிறது. சட்ட ரீதியாக உரிமை கோருகிறது. ஆனபடியால் தான் நம்ம கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு, அப்போ நாங்கள் பிறந்து இந்த பூமியில் வரும்பொழுது நம்ம கட்டி இருக்கிறது நியாய பிரமாணத்தோடையே நாங்கள் பிறந்தோம் என்பதையும் அந்த நியாய பிரமாணம் எங்களை கட்டி இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேணும். ஏன் கட்டி இருக்கிறது? அந்த நியாய பிரமாணம் ஒரு கோரிக்கை விடுகிறது. என்ன கோரிக்கை விடுகிறது? மனுஷா, நீ நியாய பிரமாணத்தை செய்யவில்லை, அந்த நியாய பிரமாணத்தை செய்யாததன் நிமித்தம் உனக்கு சட்டபூர்வமான தண்டனை ஒன்று இருக்கிறது. ஆனபடியால் நீ நியாய பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாய். நம்ம கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு பிறந்து வரும்பொழுதே நியாய பிரமாணம் நம்மை கட்டி வைத்திருக்கிறது என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கட்டி வச்சு என்ன கோருகிறது? அதாவது எனக்கு தர வேண்டியதை நீ தந்தர வேணும், எனக்கு தர வேண்டியதை நீ தர வேணும்,
என்று சொல்லி நியாயப்பிரமாணம் அதாவது வந்து சட்ட ரீதியாக உரிமையை கோருகிறதென்ற ஒரு உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பிறந்து வரும் பொழுது இந்த நியாயப்பிரமாணத்தினால நாம் கட்டப்பட்டு இருக்கிறோம். அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் பிறக்கும் பொழுதே நாம் நியாயப்பிரமாணத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் நியாயப்பிரமாணத்தை செய்யாதே போனபடியினால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியாமல் போய்விட்டது. அப்போ செய்யாதே போனபடியினால் அதற்குரிய தண்டனையை நாம் செலுத்த வேண்டும் என்பதே நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கை. அப்போ இந்த நியாயப்பிரமாணம் நம்மிடத்தில் என்ன கேட்கிறது, நம்மிடத்தில் என்ன கோருகிறது என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். நியாயப்பிரமாணம், மனுஷா நீ நியாயப்பிரமாணத்தை செய்யலை, ஆனபடியால் நியாயப்பிரமாணத்துக்குரிய தண்டனையை நீ செலுத்த வேண்டும் என்று சொல்லி அதை நம்மிடத்தில் கோருகிறது. ஆனபடியால் நியாயப்பிரமாணம் நம்ம கட்டி வைத்திருக்கிறது. மனுஷா இந்த மரணம், இந்த மரணமண்ட தண்டனை, மரணமண்ட தண்டனையை நீ செலுத்தும் தினையும் நான் உன்னை விட போகிறது இல்லை என்று சொல்லி நியாயப்பிரமாணம் கட்டி வைத்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த தண்டனை என்ன? மரணம். மரணம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த மரணம் என்ற தண்டனையை செலுத்தி, மரணம் என்ற தண்டனையை செலுத்தி நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அவனுக்குள் உட்சென்ற அந்த பாவம் அவனை தகுதியற்றவனாக்குறது, தகுதியற்றவனாக்குறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், நியாயப்பிரமாணம் கட்டி வைத்திருக்கு. நியாயப்பிரமாணம் என்ன கோருகிறது? மனுஷான் நீ நியாயப்பிரமாணத்தை செய்யவில்லை, ஆனபடியால் நீ மரணம் என்ற தண்டனையை செலுத்த வேணும் என்று சொல்லி நியாயப்பிரமாணம் கேட்கிறது. அப்போ மனுஷன் அதை செய்ய வேணும் என்று சொல்லி அவன் விருப்பப்பட்டாலும் மனுஷனால் அதை செய்ய முடியாமல் இருக்கிறது. அப்போ என்ன காரணம் என்று சொன்னால், அவன் மனுஷனுக்குள்ளே அந்த பாவம் போயிருக்கிறத நிமித்தம் அந்த தண்டனையை செலுத்துறதற்கு மனுஷன் தகுதி இல்லாதவன், மனுஷன் அதை செலுத்தினால் தேவன் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்று சொன்னால் மனுஷனுக்குள்ள பாவம் இருக்குது, அந்த பாவம் இருக்கிறது. ஆதாமிலே இருந்து பிறப்பின் மூலம் எல்லா மனுஷருக்குள்ளும் கொள்ள நோய் போல பரவி இருக்கிற அந்த பாவம் மனுஷனுக்குள்ளே இருக்கிறத நிமித்தம் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கையாகிய மரணம் என்ற தண்டனையை செலுத்துகிறதற்கு முற்றிலும் தகுதி இல்லாதவனாக இருக்கிறான் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் மனுஷனுக்கு அந்த தகுதி இல்லை. அப்போ மனுஷனுக்கு தகுதி இல்லையா இருந்தால் இன்னொரு மனுஷன் அதற்காக வர வேணும். கிறிஸ்தவர்கள் கவனமாக இந்த விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனுஷனால் இயலாது. மனுஷன் செலுத்தினான் என்று சொன்னால் தேவன் அதனை புறக்கணிப்பார், நிச்சயமாக புறக்கணிப்பார். ஏன் புறக்கணிப்பார்? மனுஷன் உனக்குள்ளே அந்த பாவம் வந்திருக்குது, உனக்குள்ளே அந்த பாவம் இருக்கு, அந்த பாவம் இருக்குந்தனையும் நீ அந்த தண்டனையை செலுத்த உன்னால் முடியாது என்று சொல்லி தேவன் உறுதியாக நிற்கிறார். அது தேவனுடைய சுபாவம். அப்போ கவனமாக கேளுங்கோ. அப்போ இந்த நேரத்தில் இன்னொரு மனுஷன் வந்து தான் இதனை செலுத்த வேணும். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்குள்ளேயும் அந்த பாவம் போயிருக்கிறபடியினால ஒரு மனுஷனாகுதல் அந்த தண்டனையை, மரணம் என்ற தண்டனை, நியாயப்பிரமாணத்தை மீறினதன் நிமித்தம் ஏற்பட்ட மரணம் என்ற தண்டனையை செலுத்துறதற்கு
ഒരു മനുഷ്യനുമേ തൗഹദി ഇല്ലാമൽ പോയിവിട്ടാൻ, ഒരു മനുഷ്യൻ അതിനെ ചെലുത്തിനാലും ദേവൻ അതിനെ ഏറ്റുക്കൊള്ള മാറ്റാർ ഏനെണ്ട് ചെന്നാൽ പാവത്തോടെ പുറന്ത മനുഷ്യൻ അതിനെ ചെലുത്തുറതക്ക് വന്ന് തൗഹദി ഇല്ലാത്തവനാക ഇരിക്കാൻ. അപ്പം ഇന്ന നേരത്തിൽ കൊഞ്ചം തീവ്രമായി ഞങ്ങൾ യോസിക്ക വേണ്ടും. ആണ്ടവരാകിയ യേശു ക്രിസ്തു എങ്ങൾക്ക് ചെയ്തിരിക്കുന്ന എന്ത് പരിയ നന്മ എങ്ങൾക്ക് മരണത്തെ തന്ന് എങ്ങളെ പാതാളത്തുക്കുള്ള കൊണ്ടുപോകുന്നത് ഇന്ന തണ്ടന. இந்த தண்டனையை நாங்கள் செலுத்தவில்லை என்று சொன்னால் பாதாளத்துக்குள்ளே போக வேண்டியது தேவனுடைய தீர்ப்பாக இருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் தேவனே மனுஷனாக இறங்கி வந்தார். அந்த தேவன் மனுஷனாக இறங்கி வந்து மனுஷனால் செய்ய முடியாததை மனுஷனுக்காக செய்து மனுஷனை அந்த மரணம் என்ற தண்டனையில் இருந்து முற்று முழுதுமாக விடுதலை செய்தார்ன்றதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனபடியால் எவ்வளவாய் கத்தரையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தமே மனுஷனால் இயலாமல் போனதன் நிமித்தமே தேவாதி தேவன் மனுஷனாக ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டபடி இயேசு என்னும் நாமத்தோடு மத்தேயு 1:21 சொல்லப்பட்டபடி இந்த பூவுலகத்திற்கு இறங்கி வந்து கலாத்தியர் 4:4 சொல்லப்பட்டபடி நியாய பிரமாணத்தின் கோரிக்கையை மனுஷன் சார்பில் நிறைவேற்றி மாம்சத்திலே பாவத்தினை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து ரோமர் 8:3 முழு மனுஷ குலத்துக்கும் அந்த பாவத்தில் இருந்தும் நியாய பிரமாணத்தின் கெடுபிடியில் இருந்தும் விடுதலை கொடுத்தார் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தில் அவர் வந்து அந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்லி ரோமர் 8:3 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன மாதிரி அதனை செய்து முடித்தார், என்ன மாதிரி ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொன்னால், அதாவது தன்னுடைய மகாபரிபூரணமான சரீரத்தை பாவத்தை போக்கும் பலியாக அந்த மகாபரிசுத்தமான சரீரத்தை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இந்த விதமாகத்தான் அவர் மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் நம்முடைய மாம்சத்திலே எவன் விசுவாசிக்கிறானோ அவன் தன்னுடைய மாம்சத்தில் இந்த பாவம் முற்று முழுதுமாக தோற்கடிக்கப்பட்டது என்பது சாத்தியமாகும். இதனை விசுவாசிப்பவனுக்கு அவனுடைய மாம்சத்தில் பாவம் முற்று முழுதுமாக தோற்கடிக்கப்பட்டது. எப்படி தோற்கடிக்கப்பட்டதென்ற விவரத்தை, அதாவது ஆண்டவர் கர்த்தராகிய ஆண்டவர் மனுஷனாக வந்து மாம்சத்திலே தன்னுடைய மகாபரிசுத்தமான சரீரத்தை பாவத்தை போக்கும் பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்ததன் நிமித்தம் இந்த நன்மை எனக்கு ஏற்பட்டதென்று சொல்லி எந்த மனுஷன் விசுவாசிக்கிறானோ அந்த மனுஷனுடைய மாம்சத்தில் பாவம் முற்றும் முழுதுமாக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், கவனமாக கேளுங்கள்.
தேவாதி மனுஷனாலே இயலாமல் போனதன் நிமித்தம், அவனுக்குள்ள பாவம் இருக்கிறதன் நிமித்தம், இந்த மரணத்தை மரணம் நியாய பிரமாணத்தின் மீறுதலினால் ஏற்பட்ட மரணம், அந்த மரணத்தின் தண்டனையை செலுத்துறதற்கு அவனால் முற்றும் முழுதுமாக இயலாது. அவனுக்குள்ள பாவம் இருக்கிறபடியினால் ஒரு மனுஷன், அதாரந்த ஒரு மனுஷன், தேவாதி தேவன் மனுஷனாக இறங்கி வந்தார். மனுஷனை காப்பாற்றுகிறதற்காக, என்னை காப்பாற்றுகிறதற்காக, இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை காப்பாற்றுகிறதற்காக, இந்த பூமியில் இருக்கிற சகல மனுஷர்களையும் காப்பாற்றுகிறதற்காக, எங்கே இருந்து காப்பாற்றுகிறதற்காக, பாதாளத்துக்குள்ளே போகாமல் எங்களை காப்பாற்றுகிறதற்காக அவர் தேவாதி தேவன் மனுஷனாக இறங்கி வந்தார். அப்போ தேவாதி தேவன் மனுஷனாக இறங்கி வருவார்ன்றதை ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்டபடியே இந்த பூலோகத்தில் இயேசு என்னும் நாமத்தோடு வந்து அவர் சேர்ந்தார்ன்றதை Matthew 1:21 சொல்கிறது. அப்போ இந்த பூலோகத்துக்கும் காலம் நிறைவேறின போது இந்த பூலகத்துக்கு இறங்கி வந்தார்ன்றதை Galatians 4:4-5 சொல்லுகிறது. வந்து நியாயப்பிரமாணத்தின் கோரிக்கையை மனுஷன் சார்பில் சிலுவையில் நிறைவேற்றி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து, Romans 8:1 சொல்லப்பட்டிருக்கிறபடி முழு மனுஷ குலத்துக்கும் அந்த பாவத்தில் இருந்தும் நியாயப்பிரமாணத்தின் கெடுபிடியில் இருந்தும் விடுதலை கொடுத்தார். விடுதலை கொடுத்தார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தார் என்றதை ஒவ்வொரு மனுஷனும் விசுவாசித்து, இடவிடாமல் விசுவாசி, அவருக்கு மகிமையும் தூதி கனம் மகிமை எல்லாவற்றையும் அவருக்கே கொடுக்க வேணும். ஏனென்றால் துதிக்கு பாத்திரராக அவர் இருக்கிறார். ஆயினும் அந்த விடுதலை, அவர் சிலுவையையும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஆயினும் அந்த விடுதலை அவரையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசிப்பவனுக்கே உண்டு, விசுவாசிப்பவனுக்கே உண்டு என்பதை வேதம் வலியுறுத்துகிறது. உதாரணமாக Yohan 3:16 நாங்கள் பார்க்கும் பொழுது தெளிவாக அதனுடைய விவரம் சொல்லப்பட்டிருக்கிறது. Yohan 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனோ. அப்போ விசுவாசிக்கிறவனுக்குத்தான் பலனை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர விசுவாசியாதவன் ஒரு பொழுதும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ தேவன் 3:Yohan 3:16 தேவன் தம்முடைய ஒரே போரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், மனுஷனுக்காக தன்னுடைய சரீரத்தை சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுப்பதற்கும், மனுஷனுக்காக தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்துவதற்கும், மனுஷனுக்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பதற்கும், மனுஷனுக்காக மரிப்பதற்கும் இந்தளவு தூரம் அவர் மனுஷனிலே அன்பு செலுத்தினார் என்பதை. அப்போ தேவன் எப்படி அன்பு செலுத்தினார் என்ற விவரம் வந்து Yohan 3:16 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த சகல பலாபலன்களையும் விசுவாசத்தின் மூலமே பெற்றுக்கொள்ள முடியும் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். விசுவாசத்தின் மூலமே, அப்போ விசுவாசிக்கிறவனுக்கே அந்த பலன் உண்டே தவிர விசுவாசியாதவனுக்கு இல்லை. இதை பற்றி இன்னும் ஒரு கா சொல்லும் பொழுது, அதாவது Mark 16:16 கவனமாக பாருங்கள். Mark 16:16 மிக முக்கியமான ஒரு வசனம், கனவேருக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிற வசனம் இந்த வசனம்.
വിശ്വാസമുള്ളവനാകി ജ്ഞാനസ്നാനം പെറ്റവൻ രക്ഷിക്കപ്പെടുവാൻ വിശ്വാസിയാതവനോ? അപ്പോൾ വിശ്വാസിക്കവൻ രക്ഷിക്കപ്പെടുവാൻ വിശ്വാസിയാതവനോ ആക്കിനേക്കുള്ളാക തീർക്കപ്പെടുവാനുണ്ട് ചൊല്ലി തെളിവാക ചൊല്ലപ്പെട്ടിരിക്കുന്നത്. ഇതിനെ വേദം വലി ഉറുത്തുള്ളത് എന്നതിനെ നാം അറിഞ്ഞു കൊള്ള വേണ്ടും. ഇതുപറ്റി പരിശുദ്ധ ആവിയാനവർ പൗലപ്പോസ്തലർ മൂലം കൂറിയിരുപ്പത് കലാത്തിയർ 3:13 ചൊല്ലപ്പെട്ടിരിക്കുന്നത്. കലാത്തിയർ 3:13 മരത്തിലെ തൂക്കപ്പെട്ട് വനം. അപ്പോൾ ആണ്ടവരായ യേശു ക്രിസ്തു എന്നെ മാതിരി എപ്പടി മനുഷ്യനെ അത് മരണമെന്ന സാപത്തിലിരുന്ന് മനുഷ്യനക്ക് എപ്പടി വിടുതല കൊടുത്താറുണ്ട് വിവരം വന്ന് കലാത്തിയർ 3:13 ചൊല്ലപ്പെട്ടിരിക്കുന്നത്. കവനമാക പാത്തുകൊള്ളുങ്ങൾ. മരത്തിലെ തൂക്കപ്പെട്ട് വനം ശപിക്കപ്പെട്ടവൻ. അപ്പടിയായിരുന്നാൽ യേശു ക്രിസ്തു മരത്തിലേ തൂക്കപ്പെട്ടാർ. അപ്പോൾ അവർ ശപിക്കപ്പെട്ടവരാക ഇരിക്കാർ. ആർക്കാക ശപിക്കപ്പെട്ടവരാക ഇരിക്കാർ? നമുക്കാക. നമ്മുടെ ശാപത്തെ അവർ ഏറ്റുകൊണ്ട് നമുക്കാക ശപിക്കപ്പെട്ടവരാക തൊങ്ങിനാർ. മരത്തിലെ തൂക്കപ്പെട്ടവനും ശപിക്കപ്പെട്ടവൻ എന്ന് എഴുതിയിരിക്കുന്നപടി ക്രിസ്തു നമുക്കാക ശാപമായി. അപ്പോൾ അവരൊരു പാപമും ചെയ്യവില്ല, അവർ നമുക്കാക ശാപമായി. മരണമെന്ന ശാപം അന്ത ശാപത്തെ നമുക്കാക അവർ ശാപമാനാൽ എന്നത് നാം അറിഞ്ഞു കൊള്ള വേണം. അവരൊരു പാപത്തെ ചെയ്ത് ശാപമാകില്ല, നമുക്കാക അവർ ശാപമാകി ന്യായപ്രമാണത്തിൻ ശാപത്തിക്ക് നമ്മെ നീക്കലാക്കി മീട്ടുകൊണ്ടാർ. മറുപടിയും വാസിക്കേൻ. മിക മുഖ്യമാനൊരു വസനം, എന്നെ മാതിരി ഇന്ന ന്യായപ്രമാണത്തിൻ ശാപം പുറക്കുമ്പോഴേ കട്ടിയിരുന്ന എന്ത ന്യായപ്രമാണം കോരുകയത്. മനുഷ്യ നീ സ്ഥലത്ത വേണം. ന്യായപ്രമാണത്തെ മീറിനപടിയാൽ അതർക്ക് നീ മരണമെന്ന ശാപത്തെ നീ ഏറ്റുകൊണ്ടു അതിനെ നീ സെലുത്തിയാക വേണ്ടുമെന്ന് ചൊല്ലി ന്യായപ്രമാണം കോരുകയത്. അപ്പോൾ അത് എപ്പടി ചെയ്യലാമെന്ന് ചൊല്ലി ആണ്ടവർ അതെ വന്ന് തെളിവാക നമുക്കാക ചെയ്ത് മുടിത്താർ എന്നത് പുതിയ ഏർപ്പാട്ടിലും ചൊല്ലപ്പെട്ടിരിക്കുന്നത്, പഴയ ഏർപ്പാട്ടിലും ചൊല്ലപ്പെട്ടിരിക്കുന്നത്. ഇപ്പോൾ പുതിയ ഏർപ്പാട്ടിലെ 3:13 മരത്തിലെ തൂക്കപ്പെട്ട വനം ശപിക്കപ്പെട്ടവനെന്ന് എഴുതിയിരിക്കുന്നപടി ക്രിസ്തു നമുക്കാക ശാപമാകി. ക്രിസ്തു നമുക്കാക ശാപമാകി ന്യായപ്രമാണത്തിൻ ശാപത്തിക്ക് നമ്മെ നീക്കലാക്കി മീട്ടുകൊണ്ടാർ എന്ന് ചൊല്ലപ്പെട്ടിരിക്കുന്നത്. അപ്പോൾ ഇന്ന വേദവാക്യത്തിൽ നാം എവ്വാറു ന്യായപ്രമാണത്തിലിരുന്ന് വിടുതലയാക്കപ്പെട്ടിരിക്കുന്നോം എന്നതിനെ പറ്റി പൗലപ്പോസ്തലരനാൽ തെളിവുപടുത്തപ്പെട്ടിരിക്കുന്നത്. അപ്പം ന്യായപ്രമാണത്തിലിരുന്ന് എപ്പടി നാം വിടുതലയാനോ എന്ന് ചൊന്നാൽ അവൻ വിവരം കലാത്തിയർ 3:13 കലാത്തിയർ 3:13 അത് എപ്പടിയേനേൽ ക്രിസ്തു കൽവാരി സിലുവയ്ക്ക് സെൻറ്റർ നം സാർവിൽ തന്നെ പലിയാക ഒപ്പ് കൊടുത്തു മരണത്തെ തളിവി നാം ന്യായപ്രമാണത്തെ മീറിനത നിമിത്തം നമുക്ക് ഏർപ്പെട്ട തണ്ടനയാകിയ മരണമെന്ന ശാപത്തിലിരുന്ന് സട്ടപൂർവമാക നമുക്ക് വിടുതല തന്നിരിക്കാർ എന്നത് നാം അറിഞ്ഞു കൊള്ള വേണ്ടും. നേരം സമീപമാകിവിട്ടത്. അടുത്ത സേവയിൽ എന്നും വിവരമാക പാർപ്പവും. അതുവരയ്ക്കും കത്തലാകിയ യേശു ക്രിസ്തുവൻ നാമത്തിനാൽ ഞാൻ ഉള്ള ആശീർവദിക്കുകയും അവരുടെ കൃപയും അവരുടെ ഇരക്കമും ഉങ്ങൾക്ക് ധാരാളമായി കിടപ്പതാക. യേശുവൻ നാമത്തിൽ പരിശുദ്ധ പിതാവേ, ആമേൻ ആൻഡ് ആമേൻ ആൻഡ് ആമേൻ. ഇന്ന് സിലുവയിൻ സേവയെ കേൾപ്പവർ
அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.